தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருந்த ஒரு ரிசல்ட்டு எது அப்படின்னா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏன்னா நமக்கு வந்து பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எல்லாமே வந்து ரிசல்ட் வெளியே வந்தது அடுத்து வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அட்மிஷன் இன்னொரு பக்கம் வந்து நீட் நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி போயிட்டுருக்கு இதெல்லாம் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அக்ரிகல்ச்சர் அட்மிஷன் ப்ராசஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ அடுத்த நம்ம ப்ளஸ் ஒன் குரூப் எடுக்கணும் எந்த குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து இப்போ யோசிக்கிற இந்த நேரத்தில் வந்து பத்தாம் வகுப்போட தேர்வு முடிவில் வந்ததுக்கப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக அதாவது பத்தாம் வகுப்பு எழுதி முடித்த மாணவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு வந்து பத்தாம் வகுப்புடைய பொது தேர்வு முடிவுகள் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கொரோனா பரவல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பத்தாம் வகுப்பு தேர்வு தேர்வுகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் காலாண்டு அரையாண்டு தேர்வுகளின் அடிப்படையில் தான் வந்து மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க அதன்படி வருகின்ற பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வு முடிவானது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்துலையும் அதே போல் டிஜிஇ ஒன் டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லேயுமே அதே போல் டிஜிஇ டூ டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டில் இந்த மூன்று வெப்சைட்டில் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மாணவ மாணவிகள் வந்து பள்ளியில் வந்து உங்கள் உங்கள் ஸ்கூலில் வந்து என்னெந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வாயிலாகவும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டெல்லாம் இந்த வெப்சைட் லிங்க்கில் நான் கேட்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் கிளிக் பண்ணி நேரடியாக உங்களுடைய எக்ஸாம் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அதாவது எக்ஸாம் நம்பர் அப்படின்னு சொல்கிறதுல டீட்டெயிலாக அதில் கேட்டுக்கிற டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னால் போதும் ஏன்னா இந்த தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாம் நடக்காமல் வர்றதுனால காலாண்டு அரையாண்டு தேர்வு நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு எழுதியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு ரிசல்ட் ஆனது வெளிய விட்டுருக்காங்க ஸோ அதனால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காதீங்க வருகின்ற பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்